ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் கார்டன் யூடியூப் சேனல். போன வீடியோவில் வந்து நம்ம அந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கான பொருட்களை நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கர்சலாங்கனி ஆயிலுக்கு செக்கில் வாங்கினா தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றிக்கிறேன். இரும்பு கடாயில் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம தோட்டத்தில் பறித்த கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தான் வெள்ளை கலரில் பூ பூக்கும். நல்லா சொரசொரப்பாக இருக்கும் இதோட இலையை நமக்கு பார்க்கும்போதே. எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு அரைச்சிக்கிறேங்க. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. செம்பருத்தி பூ வந்து நான் ஏற்கனவே தோட்டத்தில் பறித்து காய வச்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன். செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இலை, இது வந்து மருதாணி இலை, வேப்பிலை, எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தாங்க. வேப்பிலை ஒரு கைப்பிடி, மருதாணி ஒரு அளவு கைப்பிடி. செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூ வந்து இந்த இதழ் மட்டும் பறிச்சுக்குங்க. இந்த மகரந்த வேண்டாம், இதை மட்டும் இப்படி பறிச்சுட்டு இப்படி போட்டுருங்க. இப்போ நம்ம அலோவேரா ஜெல்லு, ஜெல்லாக நான் ஒரு 2 இது எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் பச்சையாக கட் பண்ணிக்கிறேன். இந்த முள்ளெல்லாம் வருது பாருங்கள் சைடில், அதை கட் பண்ணிவிடும். கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 100 வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் ஆயிலும் பண்ணிக்கலாம், நம்ம ஹேர் பேக்காகவும் போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டுத்துக்குமே இப்போ அரைச்சிக்க போகிறேன். ஹேர் ஆயிலுக்கு பாதி போட போகிறேன், ஹேர் பேக்கு வந்து பாதி எடுத்து வைக்க போகிறேன். அரைச்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, இதை மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆயிலில் போடும்போது சீக்கிரமாக அந்த ஆயிலில் வேக ஆரம்பிக்கும் இந்த இலைங்கள்லாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த ஜார்லேயே கரிசலாங்கண்ணி இலையை மட்டும் அரைக்கிறேன் பாருங்கள். கரிசலாங்கண்ணி என்ன கலரில் வருது பாருங்கள், அவ்வளோ கரும்பு நிறத்தில் வருங்க கரிசலாங்கண்ணி. அதுதான் நம்மளோட தலைக்கு போட்டால் வெள்ள முடியும் கூட, நாள் பட நம்ம கருப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன பசங்களுக்கே இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்ன உள்ள பிள்ளைங்களுக்கே இளநரை வந்துடுது பாவாதுங்க. இந்த எண்ணெய் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல கலர் மாறுங்க. கரிசலாங்கண்ணி மட்டும் அரைச்சிருக்கேன், கலர் பாருங்கள். கரிசலாங்கண்ணி கலர் பாருங்கள், இவ்வளோ கரும்பு நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சது எல்லா கலவையும் ஃபஸ்ட்டு அரைச்சேன். இது வெறும் கரிசலாங்கண்ணி மட்டும். இப்படி கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க, இந்த பேஸ்ட் ஃபுல்லாக அரைச்சாச்சு. நான் ஹேர் பேக் சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த எண்ணெய் செய்யும்போது சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், சளி தொந்தரவு இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் நம்ம 4 மிளகு வந்து எண்ணெய் காய்ச்சும் போது போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எப்போனாலும் நம்ம தடவலாம். ஆஃபீஸ் போகிறவங்க நைட்டில் கூட தடவிட்டு படுக்கலாம், அதனால ஒன்றும் ஆகாது. 4 மிளகு நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை பேக்கில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா பொங்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் பெரிய கடாயாக வைங்கன்னு சொன்னது. நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். எல்லா காசும் எப்படி பொங்குடுப்பாங்க இதே மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. எங்கெங்கே இல்லையோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. மேலே படப்போது பத்திரமாக போடுங்க, எண்ணெய் தெரிக்க ஆரம்பிக்கும். மாடியிலேருந்து எல்லாமே நெல்லிக்காய், வெந்தயம், வெங்காயம் தவிர மற்ற எல்லாமே நம்ம மாடியிலேருந்தாங்க பறிச்சேன். நம்ம மாடியில் இயற்கையான முறையில் விளைஞ்சிருந்தாங்க, எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் இல்லாத. வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். நுரையெல்லாம் வந்த பிறகு இப்போ அப்படியே நம்ம கிளறிக்கலாம். நம்ம போட்டோடனே எப்படி வந்துச்சு இங்கே நுரை, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இரும்பு கடாயிலே செய்யுங்க, இரும்பு கடாயில் செஞ்சால் தான் இதுக்கு நல்ல பலன். அப்படி இரும்பு கடாய் இல்லாதவங்க கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செய்யுங்க, ஏன்னா இது ஒட்டும். அதனால தான் கை இது சிம்மில், ஸ்டவ்வு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கை விடாத கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கலாம், கிளறிட்டே இருக்குது. இந்த எண்ணெய் வந்து பக்குவம் வரணும்னா, பக்குவமாக வந்துச்சுன்னா இது தொட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்க குழப்பு தன்மை இருக்கா, இது மாதிரி இருக்காது.
இந்த பக்குவம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. நல்லா முர முரன் வரும். இந்த நெய்யெலாம் காய்ச்சும் போது நம்ம எப்படி வருது அந்த மாதிரி வரணும். வந்தால் தான் எண்ணெய் முழு பக்குவத்துக்கு வந்த மாதிரி, இல்லைனா சீக்கிரமாகவே எண்ணெய் வந்து கெட்டுடும். இது இல்லைன்னா நம்ம 6 மாதம் கூட நம்ம வச்சு பயன்படுத்துகிறாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா செய்யணும். ஆனால் எண்ணெய் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பாருங்க எப்படி ஆயிருக்கு. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு குழக்குழத்தன்மை இருந்தது இல்லைங்களா, இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. நான் அப்போ காட்டினீங்களா எப்படி குழ குழன்றது. இப்போ பாருங்கள் நல்லா முற முற முறன்னு ஆயிடுச்சு பண்ணு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி இருந்தால் தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இதை என்ன பண்ணுறீங்க, மூடிலாம் போடக்கூடாது. இதுக்கு மூடி போடாமல் அப்படியே ஒரு நாள் நைட்டு கூட அப்படியே விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மறுநாள் காலையில் வடிகட்டிக்கணும். வாசனை அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நம்ம போட்ட இலைங்களோட வாசனை, எல்லா வாசனையும் நல்லா தலைக்கு தடவும் போது நல்லா இயற்கையான எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க எண்ணெய் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு துணி ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன பிசுறுலாம் உள்ளே போயிடும் இல்லைங்களா. எண்ணெய் பியூராக வேணும்னா ஒரு துணி ஒன்று போட்டு நம்ம அந்த துணியிலேருந்து புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக புழிஞ்சுக்கோங்க. ஆயில் ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபில்டர் பண்ண பிறகு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலர். இந்த ஆயிலை இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் ஊற்றி வைக்காதீங்க. இது ரெண்டுத்தில் ஊற்றி வச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இருக்கிறது மற்றதை பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருப்பேன். தேவையான சின்ன பாத்திரத்தில் எடுத்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதில் மிச்சமான அந்த இலைங்கள்லாம் கருகி எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இலைங்கள்லாம் இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சீக்காய் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சீக்காவோட சேர்த்து சீக்காய் தலை குளிக்கும் போது இதில் ஏன்னா எண்ணெய் இலைங்க தானே இருக்குது, நம்ம அந்த சீக்காவோட சேர்த்து தலை குளிச்சிக்கலாம். அப்படி சீக்காய் இல்லைன்னா நீங்கள் இதை கூட தண்ணி கொஞ்சம் விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நைஸாக இன்னும் கொஞ்சம் அரைச்சி ஹேர் பேக்காக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலையை வெறுமையாக தண்ணியில் அலசிடுங்க. நீங்க வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். உங்க வீட்டில் இந்த செடிங்க இல்லைன்னா கடையிலையாவது வாங்கிட்டு வந்து நீங்க இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூட சேர்ந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்களுக்கு எதனா நிறைகள் குறைகள் எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.